சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட நிகழ்வு குறித்து பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் விவேகானந்தா ஆடிட்டோரியமில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஹானரரி டாக்டரேட் என்று வழங்கியுள்ளார்கள். அதற்கும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் கடந்த வருடம் நவம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் விவேகானந்தா ஆடிட்டோரியத்தை அரை நாளுக்கு, அதாவது ஹாஃப் டே ரெண்டுக்கு கேட்டுள்ளார்கள். எங்கள் டீன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அவர்கள் அதற்கு கொடுக்கவில்லை. ஆனால் ஜனவரி மாதம் ஒரு லெட்டர் நமது பழைய ஹைகோர்ட் ஜட்ஜ் நீதியரசர் டாக்டர் டி என் வள்ளிநாயகம் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணது மாதிரி ஒரு லெட்டர் வந்தவுடன் சரி இது சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்து ஹாஃப் டே கொடுத்துள்ளார்கள். அதில் அவர்கள் அவார்டு ஃபங்க்ஷன் என்று தான் குறிப்பிட்டுள்ளார்கள். இப்படி கௌரவ டாக்டர் பட்டம் என்று எங்கேயும் மென்ஷன் பண்ணவில்லை. சில ஆர்கனைசேஷன்ஸ் சில அவார்டு கொடுக்கறது மாதிரி கொடுப்பார்கள், ஹோட்டலில் வைத்து நார்மலாக கொடுப்பார்கள், அதுபோல் ஃபங்க்ஷன் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அதில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குவதற்காக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை உபயோகப்படுத்தியது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. இது எனக்கு தெரிந்து அவர்கள் வள்ளிநாயகம் டாக்டர் வள்ளிநாயகம் அவர்களும் ஏமாந்துள்ளார்கள். அதாவது அதில் அவர்களிடம் போய் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் என்று சொல்லி அவரை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டிருக்கலாம். எங்களிடம் டாக்டர் வள்ளிநாயகம் வருவதாக சொன்னதனால் நாங்கள் இடம் கொடுத்துள்ளோம். அவர்கள் இரண்டு பேரையும் வித்தியாசமாக உபயோகப்படுத்தியுள்ளார்கள் இந்த ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். அதற்கு நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணிட்டோம். போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து லீகலாகவும் கண்டிப்பாக இது ஆக்ஷன். ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு புனிதமான இடம், அதிலும் விவேகானந்தா ஆடிட்டோரியம் ஒரு பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த ஒரு ஆடிட்டோரியம், அந்த அரங்கத்தில் வைத்து இப்படி ஒரு தவறான செயல் நடந்ததற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். இதற்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் எடுத்து இதற்கு பின்னால் இது போன்ற தவறான செயல்களை யாரும் செய்யக்கூடாது என்பதற்கு தக்க கண்டிப்பாக பெரிய ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்போம். ஊழியர்கள் எங்களோட எதுவும் டீனுக்கு முதல் லெட்டரை பார்த்த உடனே இதே மாதிரி பிரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கக்கூடாது என்று தான் நினைத்துள்ளார்கள், கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஃபார்மர் ஜட்ஜ் கொடுத்த லெட்டரை பார்த்து விட்டு கொடுத்து விட்டார்கள். ஆனால் அதில் கரெக்ட் நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்டாக அது அந்த லெட்டரை யார் கொடுத்தாங்க அது கூட இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அந்த லெட்டர் வந்து டீன் டேபிளுக்கு வந்ததும் அவங்க அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துருக்கிறாங்க. அந்த லெட்டரை யார் கொண்டு வந்தாங்க அதை நம்ம நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் கூட ஊழியர்களுக்கு சம்பந்தம் இருக்கதான்னு கரெக்டாக தெரியும். நாங்கள் அதை கூட நாங்கள் பார்க்குறோம். இல்லை, நாங்கள் டாக்டர் வள்ளிநாயகம் அவர்களிடம் அவர்கள் கொடுத்த லெட்டர் எங்களுக்கு இன்னுமே அவர் சைன் பண்ணதா அல்லது அவர்களே ஃபேக் லெட்டரான்னு தெரியல. இல்லை, அவர்கிட்ட கேட்கறதுக்கு அவர் எடுக்கல. இன்னும் ஃபோன் பாடர் இல்லை, உண்மைத்தன்மையெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு உண்மைத்தன்மையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுனா இது ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் நினச்சிருவோம். நம்ம ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம உண்மை ஆராய்ந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்க மாட்டோம்ல. இது ஒரு தவறு. ஒரு காலேஜில் ஒரு எங்களுக்கு நாங்கள் அதே ஒரு ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள் அல்லது ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதே மாதிரி இதுக்கெல்லாம் நாங்கள் யூஸ்வலாக அதை கொடுப்போம். அந்த இதுவும் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன அவார்டு ஃபங்க்ஷன்னு தெரியாமல் தான் முதல்ல கொடுக்கல. அதில் ஹைகோர்ட் ஜட்ஜினோட ஒரு லெட்டர் இருந்ததுனால கொடுத்துட்டோம். எனக்கு கண்டிப்பாக அவர் சைன் பண்ணியிருக்க மாட்டார்னு இப்போ தோணுது. இப்போ என்ன தோணுதுன்னா அவர் அந்த லெட்டர் மட்டும் ஃபேக் லெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுது. இப்போதைக்கு அப்போ கேட்கல, இப்போ கேட்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவர் இன்னும் ஃபோன் அவர்கிட்ட பேச முடியல. நேற்று ஈவினிங்லேருந்தே ட்ரை பண்ணுறோம், அவர்கிட்ட இன்னும் பேச முடியல. அந்த லெட்டர் அவர் சைன் பண்ணதா, அந்த லெட்டர் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இப்போ படித்து பார்த்தா தான் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
ஒரு அவர் எழுதியிருக்க முடியாதுன்னு மாதிரி தெரியுது. அது ஒரு சைன் வந்து அவங்க ஃபேக் பண்ணி நம்மளை நம்ப வச்சுட்டாங்க போல தெரியுது. அந்த லெட்டர் காப்பி ஒரு மாதிரி வித்தியாசமாக எழுதியிருக்கிறாங்க. அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எழுதியிருக்கிறது நாங்கள் கொஞ்சம் இப்போ நல்லா படித்து பார்த்து அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆமாம், அவர்கிட்ட கிராஸ் டெஸ்ட். அவர் ஒரு நல்ல மனிதர். அவரையும் போய் அவர்கிட்டையும் கண்டிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் வைத்து நடக்கிறதுன்னு சொன்னதுனால்தான் அவர் வந்திருப்பார். எங்கள்கிட்ட அவரோட லெட்டரை காமிச்சதுனால நாங்கள் கொடுத்துட்டோம். அது ரெண்டு பேரையும் அப்படி ஏமாத்தி இருக்கிறாங்க. அதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிம்பிளை வர போட்டுக்கிட்டு கொடுத்தது மாதிரி போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு ஃபேக் லெட்டராக தான் இருக்கும் போல இருக்குது அது. ஏன்னா இப்போ பார்த்தா அது கண்டிப்பாக அவரோட அவர் கொடுத்துருக்க முடியாது. ஆனால் அவரும் ஒரு நல்ல மனிதர். அவர்கிட்ட கேள்விப்பட்டதில் அவர் ஒரு நல்ல ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு. அவரை தவறாக யூஸ் பண்ணிட்டாங்க. அவர்கிட்ட நம்ம அண்ணா பல்கலைக்கழகம் நான் சொன்னதுனால தான் வந்திருப்பாருன்னு தோணுது. அந்த வளாகம் வந்து அண்ணா பல்கலைக்கழகம்னு சொன்னதுனால அவர் வந்திருப்பார். எங்கள்கிட்ட அவரோட லெட்டரை வச்சு காமிச்சு இது இந்த அது என்ன மைக்ரோசாஃப்ட் இல்லை இல்லை பில் கேட்ஸுக்கு ஒரு கதை சொல்லுவாங்களோ அதே மாதிரி அவர் உண்மையாட்டு பண்ணிட்டாங்க. ஒரு கண்டிப்பாக அவங்க ஒரு பிளான் பண்ணி தவறு பண்ணியிருக்காங்க. அவங்கள இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க விஷயம். கண்டிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் ஆக்ஷன் கண்டிப்பாக போலீஸ் ஆக்ஷனும் எடுக்க லீகல் ஆக்ஷனும் எடுப்போம். இல்லை அது கரெக்டாக இதை நல்லா பிளான் பண்ணி ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி முதல் 6 மணி வரை மோஸ்ட்லி அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டைமை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க.